أشهد أن محمد رسول الله إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما السلام عليكم ورحمة الله وبركاته سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما الحمد لله رب العالمين والصلاة والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى اله الطيبين واصحابه الطاهرين ومن تبعهم الى يوم الدين اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويزيد الله الذين اهتدوا هدى والباقيات الصالحات خير عند ربك ثوابا وخير مردا قال النبي صلى الله عليه وسلم اللهم مصرف القلوب صرف قلوبنا على طاعتك رواه مسلم صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين எல்லா புகழும் ஏக வல்லவனாம் அல்லாஹுக்கே உரித்தாகுக சலவாத்தும் சலாமும் சங்கை மிக்க எம்பெருமானார் முஹம்மது முஸ்தஃபா சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் கிளையார்கள் தோழர்கள் சுஹதாக்கள் சாலிஹீன்கள் வலிமார்கள் உலக முஸ்லீம்கள் அனைவரின் மீதும் குறிப்பாக இணையதளத்தின் மூலமாக இந்த உரையை செவியேற்று கொண்டிருக்கக்கூடிய அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் பேருபகாரமும் என்றென்றும் நிரந்தரமாக நிலவட்டுமாகுக சங்கைக்கும் பெரும் மதிப்பிற்குரிய பெரியார்களே கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு சுபஹானஹு தஆலா இந்த உலகத்திலே வாழ்க்கையை நமக்கு தந்து இதை ஒரு சோதனையாக ஆக்கியிருக்கிறான் இந்த உலக வாழ்க்கையின் மூலமாக வெற்றி பெறக்கூடியவர் யார் தோல்வியடையக்கூடியவர் யார் என்பதை அல்லாஹ் பரிசோதித்து அறிவதற்காக வேண்டிதான் இந்த உலகத்திலே நமக்கு வாழ்க்கையை தந்திருக்கின்றான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிற போது சொல்வார்கள் இன்ன துன்யா ஹுலிகத்லக்கும் வாந்தும் ஹுலிகுத்தும் லில் ஆஹிரா நிச்சயமாக உலகம் உங்களுக்காக படைக்கப்பட்டிருக்கிறது நீங்களோ மறுமைக்காக படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா சூரா அல் முல்க் என்ற அத்தியாயத்திலே சொல்கின்றான் அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்தல் எபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா ஒஹுவல் அசீசுல் கஃபூர் அந்த அல்லாஹ் எத்தகையவன் என்றால் ஹலக்கல் மௌத்த மரணத்தையும் வல் ஹயாத்த வாழ்க்கையையும் படைத்திருக்கின்றான் லி எபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா உங்களை பரிசோதிப்பதற்காக உங்களை சோதிப்பதற்காக வேண்டி படைத்திருக்கின்றான் எதை சோதிப்பதற்காக ஐயுக்கும் அஹ்சனு அமலா உங்களிலே யார் மிக அழகிய நற்காரியங்களை செய்யக்கூடியவர் என்பதை அறிவதற்காக அல்லாஹ் படைத்திருக்கின்றான் என்று அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான் அன்பானவர்களே அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நமக்கு தந்த இந்த வாழ்க்கையின் மூலமாக நாம் பெற்றிருக்கக்கூடிய வாழ்க்கை நேர்வழியில் இருக்கிறதா அல்லது தவறான வழியில் இருக்கிறதா என்பதை நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் நேர்வழி என்பது மிக மிக முக்கியமான ஒன்று நேர்வழிதான் நாளை மறுமையிலே மகத்தான வெற்றியை தரும் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே எவ்வளவோ செல்வங்களை பெற்றிருக்கிறான் ஆனால் அவனிடத்திலே நேர்வழி என்பது ஹிதாயத் என்பது இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக அவன் பரம ஏழையை விட மோசமான ஒரு நிலையில் இருக்கிறான் என்பதுதான் பொருளாகும் காரணம் நேர்வழி இல்லாத மனிதன் மிகப்பெரிய ஒரு கைசேதத்திற்குரியவனாகத்தான் நாளை மறுமையிலே கருதப்படுவான் ஆனால் ஒரு மனிதனிடத்திலே எந்த விதமான சொத்தோ சுகமோ எந்த விதமான உலகத்தினுடைய இன்பங்களோ எதுவுமே கிடையாது ஆனால் அவன் நேர்வழியில் இருக்கிறான் என்று சொன்னால்
நிச்சயமாக அந்த மனிதன் மகத்தான வெற்றிக்குரியவன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நேர்வழி கிடைப்பது என்பது அல்லாஹினுடைய அரிய பொக்கிஷம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இதனுடைய முக்கியத்துவத்தை நாம் விளங்க வேண்டும் என்று சொன்னால், உலகத்திலே அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய 100,000+ மேற்பட்ட இறை தூதர்கள் இருக்கிறார்களே, அனைவருடைய போதனையும் நேர்வழியை சார்ந்துதான் இருந்தது. நேர்வழியின் பக்கமாக வாருங்கள் என்பதாகத்தான் அல்லாஹு சுபஹானஹு தஆலா இந்த இறை தூதர்களின் மூலமாக அழைப்பு கொடுத்தான். அல்லாஹு சுபஹானஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், வல்லாஹு யதுஉ இலா தாரி ஸலாம், அல்லாஹு சுபஹானஹு தஆலா சாந்தி மிகுந்த வீட்டின் பக்கமாக உங்களை அழைக்கிறான். வல்லாஹு யஹ்தி இலா சிராத்தி முஸ்தகீம், அல்லாஹ் சொல்கின்றான், வல்லாஹு யதுஉ இலா தாரி ஸலாம் வயஹ்தி மன் யஷாஉ இலா சிராத்தி முஸ்தகீம், அந்த அல்லாஹ் தான் நேரான பாதையின் பக்கமாக தான் நாடியவர்களுக்கு வழிகாட்டுகிறான் என்று அல்லாஹு சுபஹானஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். நேர்வழி பெற்றிருக்கக்கூடிய நாம், நமக்கு ஏற்படக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும், வறுமையாக இருந்தாலும், சோதனையாக இருந்தாலும், கஷ்டமாக இருந்தாலும், இதை பெரிதுபடுத்தி அல்லாஹ் நம்மை இப்படி கைசேதத்திற்கு உரியவனாக ஆக்கிவிட்டானே என்று நினைக்கக்கூடாது. மாறாக, எவ்வளவுதான் கைசேதத்திற்குரிய நிலை இருந்தாலும் எனக்கு நேர்வழியை அல்லாஹ் தந்திருக்கிறானே என்று நினைத்து மகிழ்ச்சி அடைய வேண்டும். காரணம், நாம் பெறுவதற்கு அரிய மிகப்பெரிய பொக்கிஷம் இந்த நேர்வழி என்பது. எவ்வளவோ சொத்து சுகங்களை பெற்றிருந்தவர்கள், அதிகாரங்களை பெற்றிருந்தவர்களெல்லாம் இந்த நேர்வழியை பெற்றிருக்கவில்லை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்விடத்திலே இந்த நேர்வழியை தான் அதிகமாக கேட்டிருக்கிறார்கள் என்பதை ஹதீஸ்களின் வாயிலாக நாம் பார்த்திருக்கின்றோம். அருமையானவர்களே, நேர்வழியினுடைய முக்கியத்துவத்தை நாம் விளங்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளலாம். அது என்ன தெரியுமா? அதாவது, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்திலே தொழுகையை அல்லாஹ் கடமையாக்கியிருக்கின்றான். அந்த தொழுகையிலே அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா ஒவ்வொரு தொழுகையிலும் அதாவது நேர்வழியை கேட்க வேண்டும் என்ற ஒவ்வொரு ரக்காத்திலும் ஓதப்படக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹாவின் மூலமாக அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நமக்கு சொல்லித் தருகின்றான். சூரத்துல் ஃபாத்திஹாவை விட சிறந்த சூரா எதுவுமே கிடையாது. அவ்வளோ மகத்தான, அற்புதமான சூரா. அந்த சூராவுக்கு பல பெயர்கள் இருக்கின்றன. சூரத்துல் ஃபாத்திஹா அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா சொல்லுவதின் மூலமாக அந்த சூராவுக்கு பெயர் வைப்பதை எப்படி வைக்கப்பட்டிருக்கிறது என்றால், அதாவது திறப்பு, சாவி என்பது தான் அதனுடைய பெயர். அதனுடைய பெயர் திருநாமங்கள் ஏகப்பட்டவை இருக்கின்றன. சூரத்துல் ஃபாத்திஹா என்று சொல்லப்படும், சூரத்து ஷிஃபா என்று சொல்லப்படும், இப்படி பல பெயர்கள் அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு இருக்கின்றன. இத்தகைய சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாமல் தொழுகை இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தொழுகையிலே ஒவ்வொரு ரக்கஅத்திலும் இந்த சூரத்துல் ஃபாத்திஹா ஓதப்பட வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவர் 5 நேரம் கட்டாயம் தொழுதே ஆக வேண்டும். அந்த 5 நேர தொழுகையிலே காலையிலே ஃபஜ்ர் தொழுகை 2 ரக்காத், அதாவது லுஹருடைய தொழுகை 4 ரக்காத், அதேபோல் அசருடைய தொழுகை 4 ரக்காத், 10 ரக்காத்தகலாக மாறிவிட்டன. அதன் பிறகு மகரிபுடைய தொழுகை 3 ரக்காத், இஷாவுடைய தொழுகை 4 ரக்காத், ஆக மொத்தம் 17 ரக்காத்துகள் இருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் சுன்னத் நஃபில் எதுவுமே ஒரு மனிதன் தொழவில்லை என்று சொன்னாலும், ஃபர்லான தொழுகையை மட்டுமே ஒரு மனிதன் நிறைவேற்றுகிறான் என்று சொன்னால், அவன் 17 ரக்காத்துகளை நிச்சயமாக தொழுதே ஆக வேண்டும். அந்த 17 ரக்காத்துகளிலும் நிச்சயமாக அவன் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதியாக வேண்டும். அந்த சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாமல் தொழுகை இல்லை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா சலாத்த இல்லா பி ஃபாத்திஹத்தில் கிதாப், சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாமல் தொழுகை இல்லை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அற்புதமான ஒரு சூரா தான் சூரத்துல் ஃபாத்திஹா என்பது. ஆனால் இந்த சூராவுக்கு இவ்வளோ பெரிய மதிப்பு மரியாதை கிடைத்திருந்தும் கூட, அந்த சூராவினுடைய கருத்தை நாம் பார்க்கிற போது அதனுடைய அர்த்தம் என்ன? அதாவது, ஆரம்பமாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி ஆரம்பிக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலங்களின் இரட்சகனாகிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அர் ரஹ்மான், அவன் அளவற்ற அருளாளன். அர் ரஹீம், அவன் நிகரற்ற அன்புடையவன். மாலிக் யௌமித்தீன், மறுமை நாளின் அதிபதி. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன், இறைவா உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு நீ நேரான பாதையை காட்டுவாயாக. சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், நீ யாருக்கு அருள் மாறி பொழிந்திருக்கிறாயோ அத்தகைய நல்லோர்களுடைய பாதையாகிய நேர்வழியை எங்களுக்கு காட்டுவாயாக. சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லீன், யார்
வழி தவறி விட்டார்களோ, மேலும் உன்னுடைய கோபத்திற்கு உள்ளாகிவிட்டார்களோ, இத்தகையவர்களுடைய பாதை அல்ல என்பதாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி ஆமீன் என்று சொல்ல வேண்டும் என்பதையும் நமக்கு சொல்லித்தரப்படுகிறது. அருமையானவர்களே, இந்த சூராவிலே இரண்டு பகுதிகள் தான் இருக்கின்றன. இந்த சூராவை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன அல்லாஹ தஆலா யகூல், அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், அதாவது இன்ன சூரத்து சலாத், இந்த சூரத்து அதாவது இந்த சூரத்துல் ஃபாத்தியா இருக்கிறதே, குஸ்ஸிமத்தி சலாத்து, சூரத்துல் ஃபாத்தியாவுக்கு தான் சலாத் என்று ஒரு பெயர். இந்த சூரத்துல் ஃபாத்தியா இருக்கிறதே நிஸ்ஃபைனி, இரண்டு பகுதிகளாக வகுக்கப்பட்டிருக்கின்றன, இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கூறுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிவிட்டு சொன்னார்கள், நிஸ்ஃபுல்லி வ நிஸ்ஃபுல்லஹு, ஒரு பகுதி என்னை சார்ந்தது, இன்னொரு பகுதி அவனை சார்ந்தது என்று அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு பகுதி என்ன அல்லாஹ்வை சார்ந்தது என்று சொன்னால், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, அர் ரஹ்மான் இர் ரஹீம், அவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன், மாலிக் யௌமித்தீன், மறுமை நாளின் அதிபதி, ஈயாக்க நாபுது ஈயாக்க நஸ்தயீன், யல்லா உன்னிடத்திலே உதவி, உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம். இந்த நாலு வசனங்களின் மூலமாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்ல வருகிறான், அல்லாஹ்வினுடைய அதிகாரத்தையும் அவனுடைய மேன்மையையும் அவனுடைய மகத்துவத்தையும் அவன் வணக்கத்திற்கு தகுதி வாய்ந்தவன், அவனிடத்திலே முறையிடுவதற்கு தகுதி வாய்ந்தவன் அந்த அல்லாஹ்தான் என்ற எல்லா விதமான தகுதிகளையும் ஒருங்கே அடைய வளைத்த ஒரு மகத்தான மாபெரும் வல்லமை மிகுந்தவன் தான் அல்லாஹ் என்பதை இந்த பகுதியின் மூலமாக, இந்த நான்கு வசனங்களின் மூலமாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். அருமையானவர்களே, இவ்வளவு புகழ்ச்சியை அல்லாஹுக்கு நாம் புகழ்ந்து விட்டு நாம் அதற்கு பிறகு அல்லாஹ்விடத்திலே ஒரே ஒரு கோரிக்கையை தான் வைக்கிறோம். அது என்ன கோரிக்கை தெரியுமா? ஹிதாயா என்ற நேர் வழியை எங்களுக்கு தருவாயாக, நேர் வழியை எங்களுக்கு தருவாயாக என்ற ஒரே ஒரு கோரிக்கை தான். இதில் வேறு எந்த விதமான கோரிக்கையுமே அங்கே இல்லை. எங்களுக்கு செல்வத்தை கொடு, நல்ல மனைவியை கொடு, நல்ல குழந்தையை கொடு, நல்ல வாழ்க்கையை கொடு, நிம்மதியை கொடு, ஆஃபியாவை கொடு, இது மாதிரியான எந்த விதமான கோரிக்கையுமே அங்கே இல்லை. மாறாக ஒரே ஒரு கோரிக்கை தான். அது என்ன கோரிக்கை? யாழ்லாம் எங்களுக்கு நேர் வழி என்ற ஹிதாயத்தை கொடு, நேரான பாதையை கொடு என்று அல்லாஹ்விடத்திலே நாம் வேண்டுகிறோம். அப்படி என்றால் இந்த நேர் வழி எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், ஒரு அடியான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஓதுகிற போது அல்லாஹு தஆலா சொல்கின்றானான், என்னுடைய அடியான் உண்மையே சொன்னான், அர் ரஹ்மான் இர் ரஹீம், என்னுடைய அடியான் சத்தியத்தையே சொன்னான், மாலிக் யௌமித்தீன், என்னுடைய அடியான் உண்மையே, அதாவது அதை நடக்கக்கூடிய உண்மையை தான் சொன்னான் என்பதை அல்லாஹ் அங்கீகரிக்கின்றான். அந்த அடியான் சொல்ல சொல்ல அல்லாஹ்வும் பதில் சொல்கிறானாம், இய்யாக்க நஅபுது வ இய்யாக்க நஸ்தயீன், உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம். உடனே அல்லாஹ் சொல்கிறானா, என்னுடைய அடியான் இவ்வளவு என்னை புகழ்ந்ததுக்கு பின்னால அவன் என்ன கேட்டாலும் நான் கொடுப்பேன் என்பதாக அல்லாஹ் சொல்கிறானாம். அதன் பிறகு இஹ்தின சிராத்துல் முஸ்தகீம் சிராத்துல் லதீன் அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன் என்று சொல்கிற போது அல்லாஹ் சொல்கிறானாம், என்னுடைய அடியான் என்னிடத்திலே நேர்வழியை கேட்டுவிட்டான், அவனுக்கு நான் நேர்வழி வழங்குகிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்வதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். அருமையானவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்மை நேர்வழியிலே வைத்து நேர்வழியை கேட்பதற்குரிய தௌஃபீக்கை தந்திருக்கானே, இது பெரிய விஷயம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி கேட்கக்கூடிய துஆக்களிலே ஒரு முக்கியமான துஆ இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யகூலு அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத் துகா வல் அஃபாஃப வல் கினா, யா அல்லாஹ், உன்னிடத்திலே நான் வேண்டுகிறேன் நேர்வழியை வேண்டுகிறேன், வத்துகா பயபக்தியை வேண்டுகிறேன், வல் அஃபாஃப சொல்லிலும் செயலிலும் பரிசுத்தத்தை வேண்டுகிறேன், வல் கினா இன்னும் செல்வங்களையும் செல்வாக்குகளையும் உன்னிடத்திலே நான் வேண்டுகிறேன் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துவா செய்வார்கள் என்பதாக இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸ் ஸஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நேர்வழியை கேட்கக்கூடிய ஒரு துவாவை நபி அவர்கள் இதிலே மட்டுமல்ல, பல துவாக்களின் மூலமாக நேர்வழியை நமக்கு தன்னிடத்திலே அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் பல ஹதீஸுகளின் மூலமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா கேட்கக்கூடிய விஷயத்தை தாரிக் இப்னு அஷ்யம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கான ரஜுலு இதா அஸ்லம அல்லமஹு நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாராவது ஒரு மனிதர் இஸ்லாமிய மார்க்கத்தை புதிதாக ஏற்றுக்கொண்டால் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதருக்கு தொழுகையை கற்றுக் கொடுப்பார்கள்,
சும்ம அமரஹு, பிறகு பிறகு அந்த மனிதருக்கு தொழுகையை கற்றுக் கொடுத்ததற்கு பிறகு அந்த மனிதருக்கு இவ்வாறு துவா செய்யுங்கள் என்று துவாவினுடைய வார்த்தைகளையும் கற்றுக் கொடுப்பார்கள். கலிமாத், இந்த வார்த்தைகளை கற்றுத்தந்து நபி அவர்கள் இதை கொண்டு துவா செய்யுங்கள் என்று சொல்லித் தருவார்கள். அது என்ன துவா? அல்லாஹுமக்ஃபிர்லி, யால்லா என்னை மன்னிப்பாயாக. வர்ஹம்னி, யால்லா என் மீது இரக்கப்படுவாயாக. வஹ்தினி, எனக்கு நீ நேர்வழி காட்டுவாயாக. வஆஃபினி, யால்லா நல்ல ஆரோக்கியத்தை தருவாயாக. வர்ஸுக்னி, யால்லா செல்வ செழிப்பை எனக்கு தருவாயாக என்று நபி அவர்கள் கேட்குமாறு துவாவை கற்றுக் கொடுப்பார்கள் என்பதாக தாரிக் இப்னு அஷ்யம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸும் ஸஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மற்றொரு ஹதீஸிலே தாரிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய மற்றொரு ஹதீஸ், வாத்தாஹு ரஜுலுன், ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தார். ஃபக்கால, கேட்டார், யா ரசூலல்லாஹ், கைஃபா அகூலு ஹீன அஸ்அலு ரப்பி, என்னுடைய இரட்சகனாகிய அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிற போது, துவா கேட்கிற போது நான் எப்படி சொல்ல வேண்டும், எப்படி துவா கேட்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள், குல் அல்லாஹும்மஃஃபிர்லி, யா அல்லாஹ் இவ்வாறு சொல்வாயாக, யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக. வர்ஹம்னி, யா அல்லாஹ் என் மீது இரக்கப்படுவாயாக. வஆஃபினி, எனக்கு நல்ல சுகத்தை தருவாயாக. வர்ஸுக்னி, எனக்கு ரிஸ்கை தருவாயாக. ஃபஇன்னஹாஉலா, இந்த கலிமாக்கள் எல்லாம் இருக்கின்றனவே, தஜ்மஉ லக துன்யாக வஆக்கிரத்தக, இந்த கலிமாக்களை கொண்டு அல்லாஹ்விடத்தில் நீ துஆ கேட்டால் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா உனக்கு இந்த உலகம் மறுமை அனைத்தினுடைய செல்வங்களையும் தந்து விடுவான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார். நேர்வழி என்பது அவ்வளவு முக்கியமான ஒன்று. நேர்வழியிலிருந்து ஒரு மனிதன் பிறந்து விடக்கூடாது. ஒரு மனிதன் நேர்வழியை அடைகின்றான் என்று சொன்னால், அருமையானவர்களே, ஒரு விஷயத்தை முக்கியமாக இங்கே குறிப்பாக கவனத்தில் கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? அல்லாஹ் நமக்கு இரண்டு வகையான செல்வங்களை தந்திருக்கிறான். நேர்வழி விஷயத்தில் அல்லாஹ் நமக்கு ரெண்டு வகையான செல்வங்களை தந்திருக்கிறான், ரெண்டு வகையான அருள் பாக்கியங்களை தந்திருக்கிறான். ஒன்று என்னவென்று சொன்னால், நேர்வழியை தந்தது அல்லாஹ்வுடைய அருட்கொடை. இன்னொன்று, அந்த நேர்வழியின் மீது நிலைத்திருப்பதும் அல்லாஹ்வுடைய அருட்கொடை. அல்லாஹ்வுடைய அருட்கொடை, நேர்வழியை தந்ததும் அல்லாஹ்வுடைய அருட்கொடை, நேர்வழியின் மீது நிலைத்திருப்பதும் அல்லாஹ்வுடைய அருட்கொடை. இதை நாம் நல்லா புரிஞ்சுக்கிறோம். காரணம் என்னன்னு சொன்னால், நேர்வழியில் பிறந்தவர்களெல்லாம் நேர்வழியிலேயே இறப்பார்கள் என்பது உறுதி அல்ல. மாறாக அல்லாஹ் நாடினால்தான் நேர்வழியில் நிலைத்திருக்க முடியும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி கேட்கக்கூடிய துவா என்ன தெரியுமா? அல்லாஹும்ம யா முக்கல்லிபல் குலூப், சப்பித் கல்பி அலா தீனிக், யா அல்லாஹ், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, என்னை தீனின் மீது உறுதிப்படுத்துவாயாக. என்னை, என்னுடைய உள்ளத்தை தீனின் மீது உறுதிப்படுத்துவாயாக, நேரான மார்க்கத்தின் மீது உறுதிப்படுத்துவாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி துவா கேட்பார்கள் என்ற ஹதீஸையும் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, குர்ஆனுடைய விஷயத்தில் சிறந்த ஞானிகளாக கருதப்படக்கூடியவர்களை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வர்ராசிஹூன ஃபில் இல்ம், இல்மிலே தேர்ந்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? எப்போதும் அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள், யகூலூன ஆமன்னா பிஹி குல்லும் மின் இந்தி ரப்பினா, எங்களுடைய இரட்சகனே, குர்ஆனிலே நீ எங்களுக்கு அர்த்தம் புரிந்த வசனங்களாக இருந்தாலும், அர்த்தங்களை எங்களால் புரிந்து கொள்ள முடியாத வசனங்களாக இருந்தாலும், எல்லாமே உன்புறத்திலிருந்து தான் அருளப்பட்டன என்பதை நாங்கள் ஈமான் கொண்டோம். குல்லும் மின் இந்தி ரப்பினா. இவ்வாறு சிந்திக்கக்கூடியவர்கள், பெருமை அடிக்கக்கூடியவர்கள் சிந்திக்க மாட்டாங்க. புரியலையா? இது என்னங்க, இதன் மூலமாக அல்லாஹ் என்னங்க நாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்மளை மாதிரி பொதுவாக ஹிதாயத்தில் அடியார்கள், தன்னை அதாவது முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்கு வழிபட வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் எப்படி சொல்வார்கள் தெரியுமா? தன்னுடைய அறிவை அங்கே பயன்படுத்த மாட்டார்கள். மாறாக, குல்லும் மின் இந்தி ரப்பினா, என்னுடைய அறிவுக்கு அது எட்டலையா அல்லாஹ், ஆனால் நீ தான் இறக்கினா, இந்த வசனங்களை நீ தான் இறக்கினா. உதாரணமாக பாருங்கள், அலிஃப் லாம் மீம் என்று சொல்கிறோம், அலிஃப் லாம் ரா என்று சொல்கிறோம், ஹா மீம் என்று சொல்கிறோம், அலிஃப் லாம் மீம் சாது என்று சொல்கிறோம், அலிஃப் லாம் மீம் ரா என்று சொல்கிறோம். என்ன அர்த்தம்? குர்ஆன்லேயே பார்த்தா முஃபஸ்ஸிர்கள் எல்லாருமே சொல்லுவாங்க, இதனுடைய அர்த்தம் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி சொன்னதுனால, அறிவினுடைய உச்சாணியில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன், என்னுடைய அறிவுக்கு தெரியாத ஒன்றுமே இந்த உலகத்தில் கிடையாது, இந்த வசனத்துக்கு அர்த்தம் எனக்கு தெரியலைன்னு சொன்னால் அது வந்து சரியல்ல, அல்லாஹு தஆலா தப்பாக இறக்கிட்டான், நவுது பில்லா, அப்படி சொல்ல முடியுமா? அப்படி சொல்கிறவன் ஈமானை இழந்துருவான். இந்த மாதிரியான வசனங்கள் தான் நம்முடைய ஈமானுக்கு சவாலாக அருளப்பட்டன.
அருமையானவர்களே, இந்த நேரத்தில்தான் உண்மையான அறிவாளிகள் என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், எக்கூலூன் ஆமன்னா பிஹி குல்லும் மின் இந்தி ரப்பினா ஒமாய தக்கரு இல்லா உலுல் அல்பாப். அல்லாஹ் இப்படி சொல்லக்கூடியவங்களே என்ன சொல்கிறான் தெரியுமா, அறிவுடையவர்களை தவிர வேறு யாரும் சிந்திக்க மாட்டார்கள். அந்த அறிவுடையவர்களுடைய இன்னொரு முக்கியமான துவா, அதை நம்மெல்லாம் அடிக்கடி கேட்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியமான துவா. அந்த துவா என்ன தெரியுமா, ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அந்தல் வஹாப். எங்களுடைய இரட்சகனே, லா துஸிக் குலூபனா, எங்களுடைய உள்ளங்களை வழுக்க செய்து விடாதே, எங்களுடைய உள்ளங்களை வழுக்க செய்து விடாதே. பஅத இத் ஹதைதனா, எங்களுக்கு நேரான பாதையை காட்டியதற்கு பிறகு அந்த நேரான பாதையிலிருந்தும் வழுவ செய்து விடாதே. பாதை இது ஹதைத்தனா வஹபுலனா மில்ல துன்க ரஹ்மா, உன் புறத்திலிருந்தும் எங்களுக்கு ரஹ்மத்தை தருவாயாக, உன்னுடைய இரக்கத்தை அருட்கொடையை தருவாயாக. அப்படின்னா என்ன அர்த்தம், அல்லாஹுடைய ரஹ்மத் இல்லாமல் நேர்வழியில் நிலைத்திருப்பது யாராலும் முடியாது. அல்லாஹுடைய ரஹ்மத் இல்லாமல் நேர்வழியில் நிலைத்திருப்பது என்பது யாராலும் முடியாது. அல்லாஹ்விடத்தில் நம்ம சொல்கிறோம், உன்னுடைய ரஹ்மத்தை எங்களுக்கு நிரந்தரமாக கூடிய அல்லாஹ், நீ அன்பளிப்பு செய்பவர்களிலே மிக சிறந்த அன்பளிப்பாளன் என்று அல்லாஹ்வை நோக்கி நாம் சொல்கிறோம். அருமையானவர்களே, அல்லாஹு சுபஹானஹு தஆலா நேர்வழிக்கு அவ்வளோ பெரிய முக்கியத்துவத்தை தந்திருக்கின்றான். இந்த நேர்வழியை தனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நபிமார்களும் சஹாபாக்களும் பெரும்பெரும் அது நாதாக்கள் நல்லடியார்கள் எல்லாம் முயற்சி செய்தது ஒரு பக்கம் இருக்க, தான் நேர்வழியில் இருக்கிறோம் என்று தெரிந்தும் கூட பிற மக்களுக்கு அந்த நேர்வழியை காட்டுவதற்காக அவர்கள் அடைந்த கஷ்டங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல, அவர்கள் அடைந்த சிரமங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல. காரணம் என்ன தெரியுமா, ஒரு உண்மையான ஹிதாயத்திற்குரிய மனிதனுடைய மனோநிலை எப்படி இருக்க வேண்டுமென்றால், தனக்கு எதை விரும்புவானோ அதுதான் பிற மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவன் தான் உண்மையான மூமின் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். எனக்கு நேர்வழி இருக்கிறது என்று பெருமிதம் கொள்ளக்கூடிய, தம்பட்டம் அடித்து கொள்ளக்கூடிய, மமதை கொள்ளக்கூடிய, தலைக்கணம் கொள்ளக்கூடிய ஹிதாயத்திற்குரிய மூமின்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள், உங்களிடத்திலே இந்த எண்ணம் இருக்கிறதா? நான் பெற்றிருக்கக்கூடிய இந்த ஹிதாயா, நான் பெற்றிருக்கக்கூடிய இந்த செல்வம், இந்த செல்வாக்கு, இந்த நல்ல வாழ்க்கை, இந்த இன்பமான வாழ்க்கை பிற மூமின்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று எங்காவது நாம் விரும்புகிறோமா? பிற மனிதர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று எங்காவது விரும்புகிறோமா? இல்லவே இல்லை. அப்படி என்றால் நாம் பெற்றிருக்கக்கூடிய நேர்வழியில் கொஞ்சம் குறை இருக்கிறது, சரிப்படுத்தப்பட வேண்டும். பெருமானா சல்லாஸும் சொல்லக்கூடிய ஹதீஸை சொல்கிறோம், நாம் வேறு யாரையும் குத்தி காட்டுவது நம்முடைய நோக்கம் அல்ல. நபிகள் நாயகம் சல்லாஸும் சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்பல் யஹீஹி மா யுஹிப்பல் நஃப்ஸி, தனக்கு எதை வேண்டும் என்று விரும்புகிறானோ அதையே பிற சகோதரர்களுக்கும் விரும்பாதவரை ஒரு மனிதன் உண்மையான மூமினாக ஆக முடியாது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அருமையானவர்களே, நேர்வழி என்பது அவ்வளோ முக்கியமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரம்ப காலம் முதல் பயங்கரமான துன்பங்களையும் சிரமங்களையும் கஷ்டங்களையும் கொடுத்து கொண்டிருந்த எப்பேற்பட்ட மோசமான முரட்டுத்தனமான மனிதர்களாக இருந்தாலும், நான் நேர்வழி பெற்றுவிட்டேன் யா ரசூலல்லாஹ் என்று வருவார்களேயானால், நபி அவர்கள் அப்படியே அரவணைத்தவர்களுக்கு நேர்வழியை போதித்தார்களே. காரணம் என்ன, நேர்வழி ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று விரும்பிய ஒரு ஆன்மாதான் நம்முடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆன்மா. கண்ணியமானவர்களே, அந்த நபியை, அந்த ரஹமத்துல்லில் ஆலமீன் என்ற நபியை நாம் ஒரு வழிகாட்டியாக பெற்றிருப்பது மிகப்பெரிய பாக்கியம், மிகப்பெரிய பாக்கியம். இதெல்லாம் நமக்கு புரியவில்லை, இதனுடைய இன்பங்கள், இதனுடைய உண்மையான தன்மைகள் நமக்கு விளங்கவில்லை. ஆனாலும் இதை சற்று யோசித்து பார்ப்போமேயானால், முடிவில்லாத மறுமை நாளினுடைய வெற்றிக்கு அந்த நபிதான் காரணமாக இருந்தார்கள் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்ப்போமேயானால் அந்த நபியினுடைய முக்கியத்துவம் தெரியும். உலகத்திலே இதுவரை பிறந்த, இது இன்று இருக்கக்கூடிய, இனிமேல் பிறக்க போகிற எத்தனை ஜீவன்கள் இருக்கிறார்களோ, எத்தனை உயிர்கள், மனிதர்கள் இருக்கிறார்களோ, எல்லோருடைய ஒரே கோஷம் நாளை மறுமையில் எப்படி இருக்கும் என்றால், யா நஃப்ஸி யா நஃப்ஸி யா நஃப்ஸி, என்னுடைய கைசேதமே, என் நிலை என்னாகுமோ, என் நிலை என்னாகுமோ என்று தான் இருக்கும். அங்கே ஒரே ஒரு ஆன்மா மட்டும்தான் சொல்லும், யா உம்மத்தி என்று, என்னுடைய தலை, என்னுடைய சமுதாயமே, என்னுடைய சமுதாயமே என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஆன்மா நம்முடைய நபி, உயிரினும் மேலான உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நபியினுடைய அருமை அல்லாஹ்வுக்கு தெரியும். அதனால் தான் அல்லாஹ் சொல்கிறான், நமக்கு நபியை அறிமுகப்படுத்துகிற போது, அந்நபி அவுலா பில் முஃமினீன், மூமின்களே
உங்களுக்கு அந்த நபி உயிரை விட மிகவும் நெருக்கமானவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியமானவர்களே, அந்த நபியை கொண்டுதான் நமக்கு நேர்வழி கிடைத்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடையே அவர்களுடைய அற்புதமான இனிமையான கிராத்தை கேட்டு ஈமானை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் துஃபைல் இப்னு அம்ர் அத்-தௌசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். துஃபைல் என்று சொல்வார்கள், மிகப்பெரிய கவிஞர், மிகப்பெரிய கவிஞர் அவர். அந்த மிகப்பெரிய கவிஞர் மக்கா நகரத்திற்கு வருகை தருகிறார். அந்த நேரத்திலே மக்காவினுடைய பெரும் தலைவர்களை சந்திக்கிறார். அவர் எங்கு சென்றாலும் மிகப்பெரிய கவியரங்கங்கள் வைக்கப்படும், மதிக்கக்கூடிய மக்கள் அவருடைய ரசிகர்கள் நிறைய இருப்பார்கள். அப்படிப்பட்ட மக்களெல்லாம் சேர்ந்து அந்த துஃபைலை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் காபாவிற்கு சென்று தவாஃப் செய்ய போகிறீர்கள், அங்கே ஒரு மனிதர் முஹம்மது என்று சொல்லி தொழுது கொண்டிருப்பார், சத்தம் போட்டு ஓதி கொண்டிருப்பார், அந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் உங்களுடைய உள்ளம் மாறி போயிடும், அதனால் ரெண்டு பஞ்சு கட்டுகளை நாங்கள் தர்றோம், அந்த பஞ்சை நல்லா காதில் திணிச்சிக்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் துஃபைல் இப்னு அம்ர் அத்-தௌசி அவர் என்ன செய்கிறார், ரெண்டு காதலையும் பஞ்சை திணிச்சிக்கிட்டு போகிறார், காதில் விளங்காத மாதிரி போகும்போது அவங்க சொன்ன மாதிரியே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. முகத்தை பார்க்குறாங்க, பேரொளி மிகுந்த முகம், இந்த முகமாக தவறு செய்யும், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்வார்கள் இல்லையா. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளி மிகுந்த அந்த முகத்தை பார்த்தவுடன் சிந்திக்கக்கூடிய அந்த துஃபைல் சிந்தித்தார், இந்த ஒளி பொருந்திய முகத்திற்குரியவராக போய் சொல்லுவார், என்னதான் சொல்லுகிறார் கேட்போமே என்று சொல்லி காதிலிருந்து பஞ்சை எடுக்கிறார். பஞ்சை எடுத்தபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய அற்புதமான அந்த அருள்மறை குர்ஆனுடைய புனித வசனங்கள் அவருடைய காதின் வழியாக ஊடுருவி பாய்ந்து உள்ளங்களுக்குள்ளே ஒரு பெரும் மாற்றங்களை உருவாக்கியது, ஒளிச்சுடரை அங்கே பாய வைத்தது, அவருடைய உள்ளம் மாறுகிறது. அவர்கள் ஓதுவதை கொஞ்ச நேரம் கேட்கலாம் என்று பஞ்சை எடுத்த அந்த மனிதர் கைகளை கட்டி கொண்டு அப்படியே நிற்கிறார் நிற்கிறார் நிற்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது முடிக்கிறவரை நிற்கிறார். அந்த இனிமையிலே, குர்ஆனுடைய வசனத்தின் இனிமையிலே மெய்மறந்து போகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி முடித்ததற்கு பிறகு நபி அவர்களை சந்தித்த அந்த மனிதர் கேட்டார், நீங்கள் இப்போ ஓதுனீங்களே, என்ன ஓதுனீங்க? அல்லாஹுடைய கலாம், அல்லாஹுடைய வார்த்தைகள், இது யாரும் மனிதர்களால் உருவாக்கப்பட்டது அல்ல. அவர் சொன்னார், நிச்சயமாக எனக்கு தெரியும், நான் ஒரு கவிஞன், அரபியினுடைய இலக்கண இலக்கியங்களை கரைத்து குடித்தவன், எனவே இந்த அற்புதமான நயம் படைத்த இந்த வாக்கியங்கள் அல்லாஹ் ஒருவனால் மட்டுமே இறக்க முடியும், மனிதர்களால் இதை உருவாக்குவதற்கு சாத்தியமே இல்லை என்று சொல்லி அங்கேயே முஸ்லீம் ஆகிறார். முஸ்லீமான அடுத்த கணம் நபி அவர்களிடத்திலே கேட்ட கேள்வி என்ன தெரியுமா, யா ரசூலல்லாஹ், நான் என் கூட்டத்தாரிடத்திலே செல்கிறேன், என்ன செய்ய வேண்டும், அவர்களுக்கு மத்தியிலே நான் என்ன சொல்ல வேண்டும், நேர்வழியை பரப்புங்கள், நேர்வழியை பரப்புங்கள். செல்கிறார்கள், மனைவி மக்கள் தன்னுடைய பெற்றோர்கள் எல்லோரையுமே இஸ்லாமிய மார்க்கத்திற்கு அழைக்கிறார்கள், எல்லாம் மாறிட்டாங்க, ஆனால் அந்த ஊர் மக்களை யாராலும் மாற்ற முடியலை, எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க, யார் ஒருவர் கூட அவருடைய குடும்பத்தார் அல்லாமல் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. நேராக திரும்பி வருகிறார் 3 வருஷத்துக்கு பின்னால். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டார், யா ரசூலல்லாஹ், எவ்வளவோ என்னுடைய மக்களுக்கு மத்தியிலே கஷ்டப்பட்டேன், ஒருத்தரை கூட ஹிதாயத்திற்கு கொண்டு வர முடியலை, எனவே இவர்களை அழித்து விட வேண்டும் என்று துவா செய்யுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மண்டியிட்டு அல்லாஹ்வின் பக்கமாக திரும்பி கிபிலாவை முன்னோக்கி கைகளை ஏந்துகிறார்கள். துஃபைல் இப்னு அம்ர் அத்-தௌசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நினைக்கிறார்கள், அல்லாஹுடைய தூதர் நபி அவர்கள் கைகளை ஏந்தி விட்டார்கள், நம்முடைய குடும்ப நம்முடைய கூட்டத்தார் அழிந்து விட்டார்கள் என்று நினைத்தார்கள். நபி அவர்களுடைய வாக்கியத்திலிருந்து வந்த அடுத்த கணம் என்ன தெரியுமா வார்த்தை வந்தது, அல்லாஹும் மஃஃபிர் லி கௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன், அல்லாஹும் மஹ்லி அல்லாஹும் மஹ்தி லி கௌமி தௌஸ், தௌஸ் கிளையார்களுக்கு நீ நேர்வழி காட்டுவாயாக யா அல்லாஹ், அவர்கள் அறியாதவர்கள், அவர்கள் அறியாதவர்கள் என்று சொன்னார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரஹமத்தை பாருங்கள், இரக்கத்தை பாருங்கள். நபி அவர்கள் யாரையும் அழிக்க வேண்டும் என்று துவா செய்யவில்லை, அவர்கள் நேர்வழிக்கு வர வேண்டும் என்று தான் துவா செய்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்திற்கு துரோகம் செய்தவர்கள் அழிக்கப்பட வேண்டும் என்று நினைத்திருப்பார்களே ஆனால் அபு சுஃபியானுக்கு ஹிதாயத்து கிடைத்திருக்காது, இக்ரிமாவுக்கு ஹிதாயத்து கிடைத்திருக்காது, ஹாலிது இப்னு வலீதுக்கு ஹிதாயத்து கிடைத்திருக்காது, சஃபான் இப்னு உமையாவுக்கு ஹிதாயத்து கிடைத்திருக்காது, உமைர் இப்னு வஹபுக்கு ஹிதாயத்து கிடைத்திருக்காது. இவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தது எப்படி என்றால் நபியினுடைய மன்னிப்பு, பரந்த மனப்பான்மை, அவர்களை அரவணைத்து கொண்ட தன்மை, இந்த தன்மைகள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக அவர்களுக்கு ஹிதாயத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான். அம்ர் இப்னு அல் ஆஸ்
எப்பேற்பட்ட அறிவாளி. ஆனால் முஸ்லிம்களுக்கு செய்த கெடுதி கொஞ்ச நஞ்சம் அல்ல, அவருக்கும் ஹிதாயத்தை அல்லாஹ் கொடுத்தான். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட ஹிதாயா என்று வரக்கூடிய இந்த நேர் வழிக்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை எதற்கும் தயார்படுத்தினார்கள். எப்பேற்பட்ட தவறாக இருந்தாலும் மன்னித்து அந்த மனிதனுக்கு நேர்வழி கிடைக்கிறது என்று சொன்னால் அதற்காக வேண்டி எப்பேற்பட்ட ஒரு தியாகத்திற்கும் தயாரானார்கள். சஹாபாக்களை எடுத்துக்கிறங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேர்வழி காட்டிய நிலையில் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட எத்தனையோ சஹாபாக்கள் உயிர் கொடுத்தார்கள். ஒரு பெண்மணி இஸ்லாமிய மார்க்கத்தை பரப்பியவர்களுடைய பட்டியலை பார்க்கிற போது எத்தனையோ ஆண்களுடைய வரலாறுகளை பார்க்க முடியும். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்திற்காக உயிர் கொடுத்த முதல் பெண்மணி சுமையா ரலியல்லாஹு அன்ஹா. அவர்கள் செஞ்ச தவறு என்ன? நேர்வழி பெற்றது தான். ஃபிரௌனுடைய மனைவி ஆசியாமையார் ஹிதாயா என்ற நேர்வழியை பெற்றுக்கொண்டார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி மிகப்பெரிய அரச மாளிகையிலே வாழ வேண்டிய அரசியை நடுத்தருவிலே படுக்க வைத்து அவர்களுடைய கைகளிலும் கால்களிலும் ஆணியை அடித்து சித்திரவதை செய்தானே ஃபிரௌன். அந்த நேரத்திலும் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ரப்பி பினிலி இந்த கபைதன் ஃபில் ஜன்னா வனஜ்ஜினி மின் ஃபிரௌன வஅமலி வனஜ்ஜினி மினல் கௌமில் லாலிமீன். அந்த அம்மையார் சொன்ன துவாவை பாருங்க. ஏன் அந்த துவாவை கேட்டாங்க தெரியுமா? ஃபிரௌனுடைய அரச மாளிகையை விட்டுட்டு ஈமானை ஏற்றுக்கிட்டு நடுத்தருவில் வந்து இப்படி சித்திரவதப்படுறியப்பா அப்படின்னு கேட்டபோது தான் சொல்கிறாங்க, என்னுடைய இரட்சகனே, மறுமை நாளினுடைய சொர்க்கலோகத்தினுடைய மாளிகையை பற்றி உங்களுக்கு தெரியலை, எனக்கு மறுமை நாளின் சொர்க்கலோகத்தினுடைய இந்த மாளிகை எனக்கு காட்டு, எனக்கு கட்டி வை. ரப்பி பினிலி ஐந்த க பைத்தன் ஃபில் ஜன்னா, உன்னுடைய சமூகத்திலே எனக்காக சொர்க்கத்திலே மாளிகை எழுப்புவாயாக. தஃப்சீரில் எழுதுகிறாங்க, அந்த அம்மையார் சித்திரவதை படுகிற போது அவர்களுடைய அந்த சித்திரவதையினுடைய துன்பத்தினுடைய கடுமை அவர்கள் உணரக்கூடாது என்பதற்காக வேண்டி அந்த மறுமையிலே சொர்க்கலோகத்திலே இவர்களுக்காக எழுப்பப்பட்ட அந்த மாளிகையை அவர்களுடைய கண்களுக்கு காட்டினான் என்பதாக சொல்லப்படுகிறது. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறனும், அதாவது நல்லவர்கள் தீயவர்கள் எல்லோருக்குமே சக்கராத் இருக்கிறது. நல்லவர்கள் தீயவர்கள் எல்லோருக்குமே அந்த மரண வேதனை என்று சொல்லப்படக்கூடிய சக்கராத்தினுடைய நிலை இருக்கிறது. ஆனால் நல்லவர்களுக்கு அந்த சக்கராத்தினுடைய வேதனை மறக்கடிக்கப்படும். அது எப்படி மறக்கடிக்கப்படும்? என்று சொன்னால் நல்லோர்களுக்கு சொர்க்கலோகத்தினுடைய இன்பங்கள் காட்டப்படும். சொர்க்கத்திலிருந்து வரக்கூடிய மலக்குமார்கள் அழகு மிகுந்தவர்களாக இருப்பார்கள். சொர்க்கலோகத்திலிருந்து வரக்கூடிய மலக்குமார்கள் மலர்களை அள்ளிக்கொண்டு வந்து தூவுவார்கள். சொர்க்கலோகத்திலிருந்து வரக்கூடிய அந்த மலக்குமார்கள் பட்டு மெத்தைகளை பட்டு துணிகளை எடுத்துக்கொண்டு வருவார்கள். சொர்க்கலோகத்திலிருந்து வரக்கூடிய அந்த அற்புதமான மலக்குமார்களின் மேனியிலிருந்து வீசக்கூடிய அந்த அத்தர் வாசனை, சொர்க்கமே அங்கே வந்தது போன்றிருக்கும். அந்த சொர்க்கத்தினுடைய இன்பமான காட்சியை பார்க்கக்கூடிய நல்லோர்கள் தங்களுடைய சக்கராத்தினுடைய நிலையிலும் அந்த மலக்குமார்களுக்காக சலாம் கூறி வரவேற்பார்கள் என்பதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, இதற்கு உலக ரீதியாக நாம் எடுத்துக்காட்ட ஒன்று சொல்லணும் சொன்னால் அது என்ன தெரியுமா? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அழகில் மயங்கிய பெண்கள், அந்த மிசிறு தேசத்தினுடைய பெண்கள் தங்கள் பெருவிரலை வெட்டி கொண்டதையும் அறியாமல் பழத்தை தான் வெட்டுறோம்னு நினச்சிக்கிட்டு பெருவிரலை வெட்டி கொண்டார்களே, அந்த காயம் சாதாரண காயம் அல்ல, ஆழமான காயம். அந்த காயம் பிளந்து அதன் மூலமாக இரத்தம் வடியக்கூடிய நிலைகளையும் கூட உணரவில்லை. காரணம், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த அழகு அவர்களை மெய்மறக்க வைத்தது. அதே போலதான் நல்லோர்களுடைய மரண சமயத்தில் ஏற்படக்கூடிய அந்த சக்ராத் என்ற மரண வேதனை இருக்கிறதே, சொர்க்கத்திலிருந்து காட்டப்படக்கூடிய அந்த காட்சிகளை கண்டுவிட்டு அப்படியே மெய் மறந்து அவை அனைத்தையும் மறந்து விடுவார்கள். அந்த வழி அவர்களுக்கு தெரியாது, அந்த கஷ்டம் அவர்களுக்கு தெரியாது. அருமையானவர்களே, நேர்வழி என்பது அல்லாஹு சுபஹானஹு தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம். யாருமே நமக்காக கஷ்டப்படவில்லை, நாமும் அந்த நேர்வழியை பெற்றதற்காக கஷ்டப்படவில்லை. முஃமீன்கள் என்ற ஒரே காரணத்திற்காக சில நேரங்களிலே சில பிரச்சனைகள் கஷ்டங்கள் வரலாம். ஆனால் இந்த கஷ்டங்கள் நம்முடைய உள்ளத்திலே திருப்பங்களை உருவாக்கக்கூடாது, மாறாக ஈமானிலே இன்னும் பெருமிதத்தை உருவாக்க வேண்டும். அல்லாஹு சுபஹானஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், யார் நேர்வழியை பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு நேர்வழியை அதிகப்படுத்தி கொடுப்பான் அல்லாஹு சுபஹானஹு தஆலா. வயசீது அல்லாஹுல்லதி நஹ்தது ஹுதா, நேர்வழியை யார் அடைந்திருக்கிறார்களோ அந்த நேர்வழியின் மீது தேட்டமுடையவர்களாக இருக்கிறார்களோ, நேர்வழியில் நிலைத்திருக்க வேண்டும் என்ற நல்ல அமல் அவர்களிடத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா நேர்வழியை அதிகப்படுத்தி கொடுப்பான்.
வயசீதுல்லாஹுல் லதீ நஹ்தது ஹுதா வல் பாக்கியாத்து ஸாலிஹாத்து ஹைருன் இந்த ரப்பிக்க தவாபன் வ ஹைருன் மரத்தா. அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான், வல் பாக்கியாத்து ஸாலிஹாத்து ஹைருன், நிரந்தரமாக இருக்கக்கூடிய நல்லறங்கள் இருக்கின்றனவே, இந்த நல்லறங்கள் ஹைருன் இந்த ரப்பிக்க, உங்களுடைய இரட்சகனிடத்திலே மிகச்சிறந்ததாகும். இந்த உலகத்திலே நேர்வழியை பெற்றால் போதாது, நமக்கு நிரந்தரமாக தரக்கூடிய நன்மைகளை தரக்கூடிய அந்த அருபாக்கியம் மிகுந்த நன்மைகள் என்ன என்பதை நாம் சற்று சிந்தித்து அதை நாம் சரிவர செய்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அருமையானவர்களே, அத்தகைய நேர்வழி நமக்கெல்லாம் கிடைத்திருக்கிறது. இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நெருக்கடியான சூழலிலும் கூட தொழுகைக்கு எல்லோரும் ஒன்று கூடக்கூடாது, இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் வேண்டும் என்றெல்லாம் சொல்லப்படுகின்ற அந்த நிலையிலும் கூட, பலவிதமான கட்டுப்பாட்டுக்கு மத்தியிலே பள்ளிவாசலுக்கு வந்து அல்லாஹுக்காக தொழுகையை நடத்த வேண்டும் என்று நினைத்து தொழுகையை நிறைவேற்றுகிறோமே, இது நேர்வழியினுடைய பிரதிபலிப்பு, இது நேர்வழியினுடைய பிரதிபலிப்பு. அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா பல சூழல்களை உருவாக்கி நம்மை சோதிக்கிறான். இந்த நேரத்தில் என் அடியான் என்னை நினைக்கிறானா இல்லையா, நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய நேரத்திலும் என்னை நினைக்கிறானா இல்லையா, வறுமையின் நேரத்திலும் என்னை நினைக்கிறானா இல்லையா, கஷ்டப்படுகிற போதும் என்னை நினைக்கிறானா இல்லையா, வளமான நேரத்திலும் என்னை நினைக்கிறானா இல்லையா. அருமையானவர்களே, ஏங்க தொழுவலை, சில பேர்கிட்ட காரணம் கேட்டால் சரியான உடல்நலம் சரியில்லாமல் போயிட்டேன், எனக்கே திருப்தி இல்லை, தொழுதா அசுத்தமான முறையில் தொழுதோமோ அப்படிங்கிற மாதிரி போயிருமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு திருப்தி இல்லாமல் இருந்துச்சு, அல்லாஹ் தொழுதா நல்லா தொழுவணும் இல்லைன்னு சொன்னால் விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இப்படி சில பேர். இன்னும் சில பேர் எப்படி, ஏங்க தொழுவலை, ஒரு கடைக்கு நாலு கடையாக போச்சு, வியாபாரம் பெருகிருச்சு, கடைக்கு ஆள் இல்லை, கணக்கு பார்க்க நம்மளுக்கு நேரம் போதலை, அதனால் தொழுகை என்னால் தொழுக முடியலை, வசதி வாய்ப்போ காரணமாக சொல்கிறார். இன்னொருத்தர், அவர் ஏங்க தொழுகலை அப்படின்னு கேட்டால், பெரிய பதவி எனக்கு வந்துருச்சு, அரசாங்கத்தினுடைய உத்தியோகம், அதில் வேலையில் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன், என்னால் தொழுகிறதுக்கு நேரம் கிடைக்கல. இப்படி ஒவ்வொருவரும், சில பேர் அதிகாரத்தை சொல்கிறார்கள், சில பேர் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட செல்வ செழிப்பை சொல்கிறார்கள், சில பேர் தனக்கு ஏற்பட்ட நோய்களை காரணம் சொல்கிறார்கள். ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், நபிமார்களை போதிப்பதற்காக மட்டும் அல்லாஹ் அனுப்பவில்லை, நபிமார்களை நமக்கு நேர் வழி காட்டுவதற்காக மட்டும் அல்லாஹ் அனுப்பவில்லை, மாறாக நபிமார்களை மனிதர்களாக அல்லாஹ் அனுப்பியதற்கு காரணம் என்னவென்றால், அந்த மனிதர்கள் நமக்கு வழிகாட்டியாகவும் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே தான். அதனால்தான் நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமான அம்சம் கல்யாணம், திருமண வாழ்க்கை. திருமண வாழ்க்கை என்பது தான் முக்கியமான ஒரு நிலை. இப்படிப்பட்ட திருமண வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர்கள் நபிமார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இல்லையா, நபிமார்களுடைய சுன்னத் இந்த திருமணம் என்பது, திருமணம் என்பது நபிமார்களுடைய சுன்னத். அப்படி என்றால் திருமணம் என்பதை ஒவ்வொரு நபியும் செய்திருக்கிறார்கள், ஒவ்வொரு நபியும் செய்திருக்கிறார்கள். ஏன் இதை சொல்கிறோம் என்று சொன்னால், நபிமார்கள் இருக்கிறார்களே, எல்லா வாழ்க்கைக்கும் நமக்கு வழிகாட்டிகள், எல்லா வாழ்க்கைக்கும் நம்முடைய நபிமார்கள் வழிகாட்டிகளாக இருக்கிறார்கள். எனவே தான் அந்த நபிமார்களை நாம் பின்பற்ற முடியும். நாளை மறுமையிலே யாராவது வணங்கலை, வழிபடலை, அல்லாஹ்வுக்கு சரியான முறையில் நடக்கலை என்று சொன்னால், அவனை கூப்பிட்டு அல்லாஹ் காரணம் கேட்குறான். நோயை காரணம் சொன்னான், அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹு தஆலா எடுத்துக்காட்டாக சொல்கிறான், இவருக்கு தான் நோயை கொடுத்தேன், இவர் என்னை வணங்கலையா, இவர் என்னை மறந்துட்டாரா, இல்லையே, யாழ்லா எனக்கு பெரிய பதவி நீ தானே கொடுத்த, அதனால் எனக்கு நேரமே கிடைக்கல. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து கூப்பிடுவான், என்ன சுலைமா, உனக்கு கொடுத்த உலகத்தையே ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரத்தை உனக்கு நான் கொடுத்துருந்தேன், உன்னை விட இவர் பெரிய ஆட்சி வச்சுருந்தார் போல தெரியுது, இவருக்கு நேரம் கிடைக்கலங்கிறாரு. ஒருவர் செல்வத்தை காரணமாக சொல்வார்களே ஆனால் இன்னொரு நபி அல்லாஹால கூப்பிடுவான். இப்படி ஒவ்வொரு நபியையும் காரணமாக அவர்களை ஒரு, அதாவது அவர்கள் அனைவரையும் அழைத்து அழைத்து இவர்களுக்கு இந்த நிலைமையை கொடுத்துருந்தேன், ஆனால் இவர்கள் வழிபடுறதுக்கு மறுக்கலை, இவர்கள் வணக்க வழிபாட்டில் ஈடுபட்டார்கள், நிரந்தரமாக ஹிதாயா என்ற நேர்வழியில் இருந்தார்கள், நீ மட்டும் இப்படி ஒரு காரணத்தை சொல்றிய என்று அல்லாஹு தஆலா சொல்லுவான். அருமையானவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா தந்திருக்கக்கூடிய இந்த ஹிதாயா என்று சொல்லப்படக்கூடிய நேர்வழி என்ற பொக்கிஷம் இருக்கிறதே, இது அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய பெரும் பாக்கியம். அல்லாஹ் குர்ஆனில் நேர்வழியை பற்றி சொல்லும் போதெல்லாம் என்ன சொல்கிறான்னு சொன்னால், அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு நேர்வழியை கொடுக்கிறான், அவர்களுக்கு நேர்வழியை வழங்குகிறான் என்று தான் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் நம்மையும் தேர்ந்தெடுத்திருக்கிறான் நேர்வழிக்காக வேண்டி. அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட நாம் அல்லாஹுக்கு எவ்வளோ பெரிய நன்றி கடன் பட்டிருக்கிறோம் என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஹரமுடைய பள்ளிக்கு வருகிறார்கள். கடுமையாக சோதிக்கப்பட்ட அந்த நேரம், அந்த நேரத்திலே அபூஜகல் ஒரு பக்கம் தூங்கி கொண்டிருக்கிறார், இன்னொரு பக்கம் உமர் அலி அல்லான் அவர்கள் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். அதுவரைக்கும் அவர்கள் முஸ்லீம் ஆகலை. அந்த நேரத்தில் நபி அவர்கள் இருவருடைய ஆற்றல் சக்தி இதை கொண்டு அல்லாவிடத்திலே துவா கேட்கிறார்கள், யா அல்லா இந்த இருவரில் ஒருவருக்கு ஹிதாயாவை கொடு, நேர்வழியை கொடு என்று சொல்கிறார்கள். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அடுத்த நாள் உமர் அலியலானவர்களுக்கு ஹிதாயாவை கொடுத்தான், நேர்வழியை கொடுத்தான். நேர்வழி கொடுக்கப்பட்ட உமர் அலியலானவர்கள் எப்பேற்பட்ட ஒரு அரசாங்கத்திற்கு சொந்தக்காரராக மாறினார்கள். ஆனால் அபுல் ஹிக்கம் என்று அந்த மக்களால் அற்புதமான முறையிலே போற்றப்பட்ட அந்த அபூஜஹல் அந்த நேர்வழி இல்லாததின் காரணத்தினால் சபிக்கப்பட்டவனாக பத்ருக்களத்திலே இறந்து செத்து போனான் பத்திலா. அதே போல தான் நேர்வழி நம்மை சிறப்பாக்கும். நேர்வழிக்கு முரணாக எதிராக ஒரு மனிதன் செயல்பட்டால் அவனை சீரழித்துவிடும். எனவே நேர்வழி பெறுவது நம்முடைய கடமை. அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நபியை சொல்லுங்கள், இன்ன சலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்னுடைய இரட்சகனே, என்னுடைய தொழுகை, வனுசுக்கி என்னுடைய பலியிடல் குர்பானிகள், வமஹையாய என்னுடைய வாழ்க்கை, வம்ம மாத்தி என்னுடைய மரணம், லில்லாஹி ரப்பில் ஆலமீன் அகிலங்களின் இரட்சகனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது என்பதாக நபியே நீர் சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். அருமையானவர்களே, வாலமு அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், وَعَلَمُوا أَنَّ فِيكُمْ رَسُولَ اللَّهِ لَوْ يُطِيعُكُمْ فِي كَثِيرٍ مِنَ الْأَمْرِ لَعَنِتُّمْ وَلَكِنَّ اللَّهَ حَبَّبَ إِلَيْكُمُ الْإِيمَانَ وَزَيَّنَهُ فِي قُلُوبِكُمْ وَكَرَّهَ إِلَيْكُمُ الْكُفْرَ وَالْفُسُوقَ وَالْعِصْيَانَ أُولَئِكَ هُمُ الرَّاشِدُونَ فَضْلًا مِنَ اللَّهِ وَنِعْمَةً اللَّهُ சொல்லிகாட்றான். وَعَلَمُوا அறிந்து கொள்ளுங்கள், أَنَّ فِيكُمْ رَسُولَ اللَّهِ உங்களுக்கு மத்தியிலே அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார்கள். لَوْ يُطِيعُكُمْ فِي كَثِيرٍ مِنَ الْأَمْرِ لَعَنِتُّمْ வலா கின் அல்லாஹ ஹப்பப இலைக்கும் இமான். அந்த ரசூல் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அந்த ரசூலின் மூலமாக வழிகாட்டி இருக்கின்றான். எனவே உங்களுக்கு அல்லாஹ் எதை விரும்புகிறான் என்று சொன்னால் ஈமானை விரும்புகிறான். வலா கின் அல்லாஹ ஹப்பப இலைக்கும் இமான் வஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும், உங்களுடைய உள்ளங்களிலே அந்த ஈமானை அலங்காரப்படுத்தி வைத்திருக்கின்றான். வக்கர்ரஹ இலைக்குமுல் குஃப்ர வல் ஃபுசூக் வல் இஸ்யான், அந்த நேர்வழியின் காரணத்தினால் அந்த ஈமானின் காரணத்தினால் பாவத்தையும் குஃப்ரையும் இன்னும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதையும் வெறுப்பானதாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். உலாயிக்க ஹுமுர் ராஷிதூன், யாருடைய உள்ளத்திலே ஈமானுடைய விருப்பமும் குஃப்ருடைய வெறுப்பும் பாவத்தினுடைய வெறுப்பும் இறை மாற்றங்களுக்குரிய வெறுப்பும் உண்டாகிவிடுமோ அவர்கள்தான் நேர்வழியாளர்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஒரு மனிதனுக்கு வந்துவிடுமேயானால், நேர்வழியின் காரணத்தினால் அல்லாஹ்வை விரும்புவது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விரும்புவது, ஈமானை விரும்புவது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின்படி செயல்படுவதை விரும்புவது, குஃப்ரை மறுப்பது, குஃப்ரை வெறுப்பது, அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதை வெறுப்பது, அல்லாஹ்வுக்கு பாவம் செய்வதை வெறுப்பது, இந்த எண்ணங்களெல்லாம் யாருடைய உள்ளத்திலே வந்துவிடுமோ, ஃபலம் மினல்லாஹி வநியமா, இது அல்லாஹ்வின் புறத்திலுத்தும் வளர்க்கப்பட்ட உங்களுடைய செல்வம், இது அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு கொடுத்திருக்கக்கூடிய செல்வம் அருள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். ஃபலம் மினல்லாஹி வநியமா அல்லாஹ் சொல்கின்றான். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட செல்வத்தை நம்ம கேட்காமே அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கிறான். அந்த செல்வங்களை பாதுகாப்பது நம்முடைய பொறுப்பு. எப்படி அந்த செல்வங்களை பாதுகாப்பது? இந்த நேர்வழி என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஈமான் சார்ந்த வாழ்க்கை நமக்கு எதை கட்டளையிடுகிறதோ அத்தகைய வழிமுறையை நாம் பின்பற்றி அல்லாஹ் ரசூலுக்கு பிடித்தமானவர்களாக இந்த உலகத்திலே வாழ்வதற்கு முயற்சிக்க வேண்டும். உலகத்திலே எந்த விதமான விதர்ப்பமான விஷயங்களிலே நம்முடைய உள்ளத்தை ஆக்கிவிடக்கூடாது. மாற்றமான பாதையிலே நம்முடைய உள்ளங்களை செலுத்திவிடக்கூடாது. குழப்பங்களுக்கு முக்கியத்துவம் தந்துவிடக்கூடாது. எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ரசூலுக்கு வழிபட்டவர்களாக நேரிய பாதையை தேர்ந்தெடுத்த நன்மக்களாக நம் அனைவரும் ஆக வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அப்படிப்பட்ட நர்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஆமீன். பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வயுகாஃபி மஸீதஹு. அஃப் அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். يا ربنا لك الحمد كما ينبغي لجلال وجهك وعظيم سلطانك. اللهم يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين
யா அஹது ஸமது அல்லதி லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். யா ஹய்யு யா கய்யூம், யா ஹய்யு யா கய்யூம், யா ஹய்யு யா கய்யூம், யா தல் ஜலாலி வல் இக்ராம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மதி வஅலா ஆலி சையிதினா முஹம்மதி வபாரிக் வஸல்லிம் அலை. யா அல்லாஹ், கிருபையாளர்களுக்கெல்லாம் மிகப்பெரும் கிருபையாளனே, இரக்கமுள்ளவனே, எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய உற்றார் உறவினர்கள், எங்களுடைய உஸ்தாதுமார்கள், எங்களுடைய மாணவர்கள், இணையதளத்தின் மூலமாக இந்த சொற்பொழிவை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேருடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், உலக முஸ்லீம்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. ரபுல் ஆலமீனே, இரக்கமுள்ளவனே, நாங்கள் கேட்காமலே எங்களுக்கெல்லாம் நேர்வழியை தந்திருக்கிறாய் ரப்பே. அந்த நேர்வழியினுடைய பெருமிதம் எங்களுக்கு விளங்கவில்லை அப்பே. யா அல்லாஹ், இந்த மகத்தான நேர்வழிக்கு சொந்தக்காரர்களாக எங்களை நிரந்தரமாக்கி வைப்பாயாக. இந்த நேர்வழியினுடைய, இந்த ஹிதாயத் என்று சொல்லப்படக்கூடிய இந்த நேர்வழியினுடைய உண்மையான மகத்துவத்தை எங்களுடைய உள்ளங்களுக்கு விளங்க வைப்பாயாக. இந்த நேர்வழிக்கு மாற்றமாக நடப்பதை விட்டும், எங்களுடைய கால்கள் வழிமாறி போவதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், நேர்வழியை பொக்கிஷமாக எங்களுக்கு தந்துவிட்டு அதை பிடுங்கி விடாதே ரஹ்மானே. எங்களுடைய பாவங்களின் காரணத்தினால் எங்களை பரிதவிக்கு விட்டு விடாதே ரஹ்மானே. யா அல்லாஹ், அந்த நேர்வழியிலிருந்து எங்களுடைய கால்களை பிறளச் செய்து விடாதே ரஹ்மானே. நேர்வழியின் மீது எங்களுடைய பாதங்களை ஸ்தரப்படுத்துவாயாக, உறுதிப்படுத்துவாயாக. எங்களுடைய பிள்ளைகளை நேர்வழியின் மீது உறுதிப்படுத்துவாயாக. எங்களுடைய சொந்த பந்தங்களை எங்களுடைய நேர்வழியின் மீது உறுதிப்படுத்துவாயாக. ரஹ்மானே, நேர்வழியில் எங்களை நிரந்தரமாக்கக்கூடிய அல்லாஹ், நேர்வழியில் எங்களை நிரந்தரமாக்கி வைய அல்லாஹ். நேர்வழியிலிருந்து வழி மாறி போகக்கூடிய சூழ்நிலையை விட்டும் எங்களை காப்பாற்றிய அல்லாஹ். ரஹ்மானே, ரப்புல் ஆலமீனே, யா அல்லாஹ், இந்த உலகத்திலே நாங்கள் வாழுகின்ற காலமெல்லாம் இந்த ஈமானுக்கு, ஈமானை சார்ந்த நல்ல அமல்கள் என்னென்ன இருக்கின்றனவோ, தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், தான தர்மங்கள், மற்றவர்களுக்கு நல்லதை நினைத்தல் போன்ற எல்லா கடமைகளையும் சரியான முறையில் நிறைவேற்றக்கூடிய பாக்கியங்களை அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தந்த அருள் புரிவாயாக. ரஹ்மானே, எங்களுடைய பாவங்களின் காரணத்தினால் எங்களை யா அல்லாஹ் தண்டித்து விடாதே அல்லாஹ், எங்களை சோதித்து விடாதே ரப்பே. யா அல்லாஹ், எங்களை நேர்வழியிலிருந்து வழிமாற வைத்து விடாதே ரஹ்மானே. ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களுக்கு ஆளாக்கி விடாதே அல்லாஹ். யா அல்லாஹ், ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களை விட்டும் எங்களை காப்பாற்றி அல்லாஹ். ஷைத்தானுடைய தவறான பாதைகளை விட்டும் எங்களை காப்பாற்றி அல்லாஹ். பாவங்கள் செய்வதை விட்டும் எங்களை காப்பாற்றி அல்லாஹ். நன்மைகளின் மீது எங்களுடைய உள்ளங்களுக்கு ஆர்வத்தையும் ஆசையையும் உருவாக்கு ரஹ்மானே. எங்களுடைய அமல்களை ஊக்கத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியங்களை கடைசி வரை எங்களுக்கு தருவாயாக. பெரும்பெரும் நோய்களை விட்டும் எங்களை காப்பாற்றுவாயாக. பெரும்பெரும் நோய்களை விட்டும் எங்களை காப்பாற்றுவாயாக. பெரும்பெரும் நோய்களை விட்டும் எங்களை காப்பாற்றுவாயாக. எங்களையும் அல்லாஹ், எங்களுடைய சொந்த பந்தங்களையும், எங்களுக்கு வேண்டியவர்கள் அனைவரையும், எங்களுடைய சமூக மக்கள் அனைவரையும் அல்லாஹ் நல்ல வழியிலே அல்லாஹ் எங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை எங்களுக்கு தந்த அருள் புரிவாயாக. நல்ல சுகத்தை தந்த அருள் புரிவாயாக. பெரும்பெரும் நோய்களை விட்டும் எங்கள் அனைவரையும் பாதுகாப்பாயாக. அல்லாஹ், எங்களுடைய குடும்பங்களிலே யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல சுகத்தை கூடிய அல்லாஹ், அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கூடிய அல்லாஹ். யாழ்லா அவர்களை அல்லாஹ், அவருடைய மன நிம்மதியை கூட ரஹ்மானே. யாழ்லா அவர்களுடைய நன்மைகளை ஏற்றுக்கொள்ளியா அல்லாஹ், அவர்களுக்கு நல்ல பொறுமையை கூடிய அல்லாஹ். யாழ்லா ரஹ்மானே, எங்களுக்கு பெரும்பெரும் நோய்களை விட்டும் எங்களை காப்பாற்றிய அல்லாஹ். யாழ்லா அதன் மூலமாக எங்களை கேவலப்படுத்தி விடாதே அல்லாஹ், எங்களை தண்டித்து விடாதே ரஹ்மானே. யாழ்லா எங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியையும், நல்ல ஒழுக்கத்தையும், நல்ல ஈமானையும், நல்ல ஹிதாயத்தையும் தருவாயாக. உயர்ந்த அந்தஸ்துகளை தருவாயாக. யாழ்லா அவருடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியை கொடுப்பாயாக. அவருடைய வாழ்க்கையில யாழ்ல நல்ல ஜோடிகளை அமைத்துக் கொடுப்பாயாக. ரஹ்மானே, எங்களுக்கு ரிசுக் அபிவிருத்தியை தருவாயாக. விசாலமான செல்வத்தை தருவாயாக. அதை ஹலாலான வருமானங்களாக தருவாயாக. எங்களுடைய வருமானங்களிலே ஹராம் கலப்பதை விட்டும் எங்களை காப்பாற்றுவாயாக. எங்களுடைய வியாபாரங்களை காப்பாற்றி கொடுப்பாயாக. வியாபாரத்தை இழந்து தொழில்துறைகளை இழந்திருக்கக்கூடியவர்களுக்கு யாழ்லா கூடிய சீக்கிரம் அவர்களுக்கு அதையெல்லாம் திரும்ப கொடுப்பாயாக. யாழ்லா அதன் மீது பொறுமையை தருவாயாக. விசாலமான செல்வத்தை, அதன் மூலமாக பரக்கத்தை உண்டாக்குவாயாக. யாழ்லா அதன் மூலமாக யாரெல்லாம் மன நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறார்களோ அவர்களுடைய மன நெருக்கடியை போக்கிவிடையாள்லா. மன மகிழ்ச்சியை கூடிய அல்லா. யாழ்லா மன இறுக்கத்தை போக்கிவிடையாள்லா. குடும்ப கஷ்டங்களை நீக்கிவிடையாள்லா. அவர்களுக்கெல்லாம் நல்ல சூழ்நிலைகளை உருவாக்கிய அல்லா. நல்ல மகிழ்ச்சியை உருவாக்கிய அல்லா. மன கவலைகளை போக்கிவிடைய அல்லா. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு கவலை இருக்கிறது அல்லா. அந்த கவலைகளை போக்கிவிடைய அல்லா. எங்களுடைய பாவங்களின் காரணத்தினால் அந்த கவலைகளை அல்லா எங்களுடைய உள்ளங்களிலே நிரந்தரமாக்கி விடாதே ரப்பே. கவலைகளை கொண்டு எங்களை சோதித்து விடாதே ரப்பே. எங்களை காப்பாற்றிய அல்லாஹ். நீ நினைத்தால் எங்களுக்கு மகிழ்ச்சியை தரலாம் யா அல்லாஹ். நீ நினைத்தால் எங்களுக்கு கவலையை தரலாம் யா அல்லாஹ். எங்களுக்கு மகிழ்ச்சியை கூடிய அல்லாஹ். கவலைகளை விட்டும் எங்களை காப்பாற்றிய அல்லாஹ். யா அல்லாஹ், விபத்துகள், அசம்பாவிதங்கள்,
இழிவு நிலைகள் போன்ற அனைத்தையும் விட்டும் எங்களை காப்பாற்று ரஹ்மானே, எங்களை காப்பாற்றிய அல்லா. அல்லா, நாங்கள் தவறு மறந்த நிலையில் தவறு செய்தவர்களாக இருக்கிறோம் ரஹ்மானே, அந்த தவறுகளை எல்லாம் மன்னித்துவிடைய அல்லா. உன்னுடைய அடியார்கள் அல்லா, உன்னை தவிர வேறு யாரிடத்திலும் கேட்க முடியாது அல்லா. எங்களை காப்பாற்றிய அல்லா, எங்களை மன்னித்துவிடு ரஹ்மானே. அல்லா, பாவங்களை விட்டும் எங்களை காப்பாற்று ரஹ்மானே. இந்த உலகத்தை விட்டு நாங்கள் பிரிவதற்கு முன்பாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமுகத்தை ஒரு முறையாவது கண்டு ஆனந்தப்பட வேண்டும் ரஹ்மானே. அப்படிப்பட்ட பாக்கியங்களை எங்களுடைய கண்களுக்கு கூடிய அல்லா. இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு முன்பாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லா என்ற கலிமாவை மொழிந்தவர்களாக மகிழ்ச்சியோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கெல்லாம் தருவாயாக. மரணத்தினுடைய வேதனையாகிய சக்ராத்தினுடைய நிலையை விட்டும் எங்களை காப்பாற்று ரஹ்மானே. எங்களுடைய குடும்பங்களிலே யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லையோ, சாலிஹான குழந்தையை கூடிய அல்லா. யாருக்கெல்லாம் யல்லா திருமண வயதை அடைந்தும் கூட அவர்களுடைய மனோநிலை சரியாக அதற்கு தயாராகவில்லையோ, அவர்களுடைய மனோநிலையை சரியாக்கி நல்ல ஜோடிகளை அமைத்து திருமணம் செய்து வைப்பாயாக. அல்லாஹ், எல்லாவற்றையும் உன்னிடத்தில் தான் கேட்க வேண்டும் ரஹ்மானே. எங்களுக்கு அந்த அருள் பாக்கியங்களை தருவாயாக. எங்களுடைய மௌத்துக்கு பிறகு எங்களுடைய மன்னரை மருமை மாஷர் அனைத்தையும் மகிழ்ச்சியாக்கி தருவாயாக. அல்லாஹ், வெப்பம் மிகுந்த அந்த நாளையிலே உன்னுடைய அரிசிக்கு கீழே நிழல் கொடுத்து எங்களை ஆதரிப்பாயாக. தாகம் மிகுந்த அந்த பயங்கரமான நாளையிலே உன்னுடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய புனிதமான கரங்களால் ஹவுதுல் கௌசர் தண்ணீரை அருந்தக்கூடிய நசீபை எங்களுக்கெல்லாம் தருவாயாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலான ஷஃபாஅத்திற்கு உரித்தானவர்களாக எங்களை எல்லாம் பாக்கியமாக்கி தருவாயாக. அல்லாஹ், நாளை மறுமையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்திலே நுழையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ரஹ்மானே, எங்களுடைய இந்த சூழ்நிலையிலே யா அல்லாஹ், இப்படிப்பட்ட தகுதிகளை கேட்பதற்கு நாங்கள் தகுதியற்றவர்களாக இருக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், உன்னுடைய அடியார்கள் யா அல்லாஹ், எங்களுக்கு இந்த நசீபை எல்லாம் தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய துஆவை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டாலும், எல்லா நபிமார்கள் ரசூல்மார்கள் பொருட்டாலும், சஹாபாக்கள் அவுளியாக்கள் நாதாக்கள் நல்லடியார்கள் அனைவரின் பொருட்டாலும் எங்களுடைய துவாக்களை கபூல் செய்வாயாக. ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக்க அந்த சமீஉல் அலீம், வத்துபு அலைனா இன்னக்க அந்த தவாபுர் ரஹீம். சொல்லி வசல்லிம் அலா ரசூலிக சைதினா முஹம்மதின் வாலா அலிஹி வாசாபிஹி அஜ்மயின் பிரஹ்மத்திக்கயா ரஹமர் ராஹிமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சொல்லல்லாஹு அலா முஹம்மத் சொல்லல்லாஹு அலை வசல்லம் சொல்லல்லாஹு அலா முஹம்மத் சொல்லல்லாஹு அலை வசல்லம் சொல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி சொல்லி அலைஹி வசல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு.